நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 76 பாலஸ்தீனியர்கள் பலி. காசா பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 76 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்போது 102 பேர் காயமடைந்ததாகவும் ஹமாஸால் நடத்தப்படும் காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காசாவுக்கு 26 டன் மனிதாபிமான உதவிகளை வழங்கிய ஸ்பெயின். காசா பகுதியில் பாலஸ்தீனியர்களுக்கு ஸ்பெயின் இராணுவ விமானங்கள் வான்வழியாக 26 டன் மனிதாபிமான உதவிகளை வழங்கியுள்ளன. மேலும் பஞ்சத்தை தடுக்க நில எல்லை கதவுகளை திறக்குமாறு மேட்ரிட் ஸ்டேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜோர்தானுடன் ஒருங்கிணைந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாஸ்கோ தாக்குதல், மேற்கு நாடுகளை எச்சரிக்கும் ரஷ்யா. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ கச்சேரி அரங்கில் தாக்குதலை நடத்தும் திறன் இஸ்லாமிய அரசுக்கு இருந்திருக்கும் என்பதை நம்புவது மிகவும் கடினம் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜாக்கரோவா தெரிவித்துள்ளார். உக்ரைனை ஆதரிக்கும் மேற்குலக நாடுகள் குற்றச்சாட்டை திசை திருப்பும் ஒரு வழியாக IS பயங்கரவாதிகள் மீது பழியினை போட்டுள்ளதாக ஜாக்கரோவா தெரிவித்துள்ளார். இந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 143 உயர்ந்துள்ளதாகவும் ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேகமான உக்ரைனை நிர்மூலமாக்கும் ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதிர்ச்சியில் மக்கள். ரஷ்ய தாக்குதல்களால் நாட்டின் பல பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அவசரமாக வழங்குமாறு உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரி குலேபா அழைப்பு விடுத்துள்ளார். மிக அதிவேகத்தில் இலக்குகளை அடையக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாகவும் உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் மக்கள் தப்பிச் செல்ல முன்னர் குறித்த ஏவுகணைகள் தாக்கி அளிக்கின்றன. இந்நிலையில் பாதுகாப்பை பலப்படுத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை விரைந்து வழங்குமாறு மேற்குலக நாடுகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய பகுதியில் துருப்புக்களை பார்வையிட்ட ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவின் எல்லையில் உள்ள வடகிழக்கு சுமை பகுதியில் உக்ரைனிய ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி துருப்புக்களை பார்வையிட்டுள்ளார். அங்கு அவர் காயங்களிலிருந்து மீண்டு வரும் வீரர்களை சந்தித்து உள்ளார். அகழிகள், தோண்டுதல்கள், துப்பாக்கிச் சூடு மற்றும் கட்டளை மற்றும் கண்காணிப்பு நிலைகள் உட்பட புதிதாக கட்டப்பட்ட பாதுகாப்பு கோடுகளை பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. போர்த்துக்கல் பாராளுமன்ற சபாநாயகர் தெரிவு. போர்த்துக்கலின் பாராளுமன்ற சபாநாயகராக ஆய்கு பிராங்கோ 160 வாக்குகள் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற சபாநாயகர் சட்டமன்றத்தின் முதல் முழுமையான கூட்டத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று போர்த்துக்கல் சட்டமன்றத்தின் விதிகள் தீர்மானிக்கின்றன. ஆக பிராங்கோ ஒரு வழக்கறிஞர் மற்றும் முன்பு நீதி அமைச்சராகவும் தேசிய பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய புகலிட கோரிக்கையாளர்கள் வருகை சுனக் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். 2024 ஆண்டில் இதுவரை 4600 மேற்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் சிறிய படகுகளில் பிரித்தானியாவுக்கு வந்துள்ளனர். இது ஆண்டின் முதல் 3 மாதங்களில் ஒரு சாதனை. மொத்தமாக பிரதம மந்திரி ரிஷி சுனக்குக்கு புதிய அரசியல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் 26 வரை சிறிய படகுகள் போன்ற சிறிய படகுகளில் 4644 பேர் கால்வாய் வழியாக வந்திருப்பது கண்டறியப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முதல் காலாண்டில் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் உயரக்கூடும் என்று நம்பிக்கை. சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் ஜனவரி தொடக்கம் மார்ச் காலாண்டில் முந்தைய காலாண்டுகளை விட சற்று சிறப்பாக செயல்படுவதாக சுவிஸின் தேசிய வங்கி தெரிவித்துள்ளது. பல பொருளாதார குறிகாட்டிகள் 2024 முதல் காலாண்டில் முந்தைய காலாண்டுகளை விட பொருளாதார செயல்பாடு சற்று ஆற்றல் வாய்ந்ததாக இருந்ததாக கூறுகின்றன என்றும் மத்திய வங்கி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சமூக நல கொடுப்பனவுகள் அதிகரிப்பு. வரும் ஏப்ரல் 1 தேதி முதல் சமூக நல கொடுப்பனவுகள் 4.6% கொடுப்பனவு அதிகரிப்புக்கு உள்ளாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
2023 செப்டம்பரின் பின்னர் பணவீக்கத்தை கணக்கிட்டு தானியங்கி முறையில் இந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்பட உள்ளது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.